என் உடம்பு முக்கியமாக இருக்குங்கிறக்காக தினசரி காலையில் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சிங்கிறது கம்பல்சரி. 3 மணிலேருந்து ஆமாம், விடிய காலம் 3 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பண்ணுவேன். ஸோ உங்கள் ஏஜ் என்ன, நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? இல்லை எல்லா, இப்போ நேற்று கூட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போனேன், என்னோடய ஏஜ் என்ன 40 சொன்னாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் 70 தாண்டி 71 வருஷம், ஏப்ரல் 78 வந்து 71 அப்படின்னா. நீங்கள் சினிமா துறைக்கு வரதுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா சினிமா வந்துருக்க முடியாது. ஆயுதத்தோடு தான் அலைவோம். எனக்குலாம் இவ்வளோண்டு அப்போவுமே ஒரு ஆயுதம் கொடுத்துருவாங்க. எப்போ சார்? 5 வயசுலேயே. 5 வயசுலேயே டிஎன் மீடியா ஜாலி டைம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். ஸோ இப்போது இங்கே வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வயசு பத்தாது. ஏன்னா அவரோட அனுபவமே என்னோட வயசுக்கு அதிகம் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்தேன்னா நான் பெரியவரா இல்லை அவர் பெரியவரா அந்த மாதிரி ஒரு டவுட் வரும். ஸோ ஜாகுவார் தங்கம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட அடி வாங்காத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இங்கே முதல்ல டிஎன் ஜாலி டைம் டிவிக்கு என்னோடய நன்றிகள் வந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவரோட இதோட படைப்பாளி அவருக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றிகள் வந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எப்போ சொல்லுங்கள் சார். அதான் உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல, அண்ணன் கூப்பிடலாமா இல்லை தம்பின்னு கூப்பிடலாமா அந்த மாதிரி டவுட் வருது. எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெயின் பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க? சார், நமக்கு உலகத்தில் யார் முக்கியம்? நம்ம தான் ஃபஸ்ட்டு முக்கியம். கரெக்ட். நிறைய பேர் அம்மா அம்பாங்க அப்பா அம்பாங்க, அவங்க முக்கியம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியம். கண்டிப்பாக நம்ம விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வளர்ப்பாங்க. விவரம் தெரிஞ்சவருக்கு நம்ம முக்கியமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்மளே சரி பண்ணணும். இப்போ எனக்கு ஜுரம்னா எனக்கு போல் வேறு யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக. ஒரு கிட்னி போச்சுன்னா கிட்னிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால் நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்ட உடனே என் உடம்பு முக்கியமாக இருக்குங்கிறக்காக தினசரி காலையில் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சிங்கிறது கம்பல்சரி. 3 மணிலேருந்து? ஆமாம், விடிய காலம் 3 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பண்ணுவேன். நான் 4:30 நான் ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுவேன், அப்புறம் யோகா பண்ணுவேன், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன், அப்புறம் வந்து கொஞ்சம் தண்டால் பைடக்கு அதெல்லாம் அடிப்பேன். ஸோ எனக்கு டைம் கரெக்டாகிடும். 3 மணிலேருந்து அப்போ தான் கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா பத்த மாட்டேங்குது. அவசர வருஷமாக அடிக்க வேண்டியிருக்கும். இது நிதானமாக அப்படியே ஜாலியாக. அப்போ யாரும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக. நமக்கு நம்ம உடம்பு தேவையில்ல. கண்டிப்பாக. ஏன்னா எதுவுமே நீ பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நேற்று எனக்கு ஒரு பத்திரிகைக்கு வந்தபோது அவர் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி மாத்திரக்கு 2 கோடி ரூபா லண்டனில் போய் மாற்றிருக்காரு. ஓ, கிட்னி மாத்திர. ஏன்னா அது ஒரு 10-15 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள், அதை நம்ம பாதுகாக்கணும்ல. உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, ஒழுக்கம், சாப்பாடு இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து எதாவது கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து இதுவாக இருக்கீங்க? ஸோ உங்கள் ஏஜ் என்ன, நிறைய பேர் கேட்டிருக்காங்களா? இல்லை எல்லா, இப்போ நேற்று கூட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போனேன், என்னோடய ஏஜ் என்ன 40 சொன்னாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் 70 தாண்டி 71 வருஷம், ஏப்ரல் 78 வந்து 71 அப்படின்னேன். யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக எப்படி நம்ப முடியும்? இப்போ நான் நம்ப மாட்டாங்க. வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஜாக்குவார் தங்கம் போய் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஐயோ, ஒருத்தர் போட்டார், நான் எம்ஜிஆர் கொடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு, இவரே பிறந்த 30-40 வருஷம் தான் இருக்கும், எம்ஜிஆர் இருந்தால் 36 வருஷம் ஆச்சு, இவர் எப்படி எம்ஜிஆர் கூட இருந்தாருன்னு சொன்னார். எடிட்டிங் பண்ணி வச்சிட்டிங்களா? இல்லை, அப்படியே தான் அந்த நண்பர் போட்டார். அப்புறம் அவர் பதில் போட்டேன், நான் வந்து இந்த வருஷம் பிறந்தேன், இந்த வருஷம் வந்து தலைவர் கூட இருந்திருக்கேன், அதுக்கான ரெக்கார்டுகள் என்னோடய மேரேஜுக்கு வந்து தலைவர் வாழ்த்தினார், இது மாதிரி எல்லா விஷயமும் சொன்னது பூரா அவர் சாரி சார், ரொம்ப சாரி சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஸோ சொல்லும் போதே சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னீங்க. நீங்கள் சினிமா துறைக்கு வரதுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா சினிமாவே வந்திருக்க முடியாது. ம், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய இடத்து பண்ணுங்கிற ஒரு படம் அங்கே பார்க்குறேன் எங்கள் ஊரில், அதில் செடிக்குச்சி ஃபைட் பண்ணுவார், அப்போருந்தே அவர் ரசிகர் ஆகிட்டேன். அந்த ஃபைட்டு வந்து எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு, அவரையும் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படியே இருக்கும்போது நானும் வந்து எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டில் வந்து அந்த கார்லா கட்டுறது, சுற்றுற சுருள் போகிறது, எங்கள் கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு, கொம்படிக்கோட்டைங்கிற கிராமம், அதில் ஈட்டி இது பண்ணுறது. ஏன்னா எங்கள் ஏரியா இடமே 1 ஏக்கர் வீடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் ஒரு காடு தான் இருக்கும், முன்னாடி வீடு இருக்கும், பின்னாடி காடு இருக்கும், எப்போ நரி வரானு கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்க இடத்துல ஆயுதத்தோடு தான் அலைவோம். எனக்குலாம் இவ்வளோண்டு அப்போவுமே ஒரு ஆயுதம் கொடுத்துருவாங்க. எப்போ சார்? 5 வயசுலேயே. 5 வயசுலேயே? ஆமாம், எதனா வந்தால் முதல்ல ஓன் வெட்டாக இருக்கணும். அப்படிதான் நரிகிரி வந்துச்சுன்னு வச்சுங்க, கடிச்சிடும்ல. கண்டிப்பாக முத வெட்டு எங்கள் வெட்டணும்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா தவறிட்டாங்க, அம்மா தவிர்க்கா இங்கே வேலைக்கு வந்தேன், வேலைக்கு வந்துட்டு திருப்பி அது அப்படி அப்படியே சுற்றி கித்தி குன்றத்தூர் ஒரு வாத்தியார்கிட்ட கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திருச்சியில் போய் ஒரு அப்புறம் ஒரு சித்தர் தான், அவர்கிட்ட முறையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணேன். பண்ணி வந்து சிலம்பம், செடி குச்சி, மான்கொம்பு, குத்து, வருஷம், பட்டா, பரங்கு, யோகா,
வர்ம கலைன்னு கிட்டத்தட்ட ஒரு 36 கலையை முறையாக கற்றுக்கிட்டு 36 கலை ஆமாம் நான் கற்றுக்கிட்டது 36 கலை இன்னும் எண்ணிக்கையில் அடக்காத கலை இருக்காது ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணிங்க அது எனக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச கலை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நிறையா கலைகள் இருக்குது அதை கற்றுக்கிட்டு கற்றுட்டு இருக்கும்போது திருச்சி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சிலம்பம் எடுத்தாங்கன்னா ஒரு வேளை சிலம்பம் விளையாடி போச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த கதவில் ஒரு மாதளை போட்டு போவாங்க எனக்கு போடுறது தான் ஸோ அந்த மாதிரி ஃபேமஸ் ஆச்சு அப்போ புரட்சி தலைவர் ஒரு வாட்டி அங்கே வரும்போது சிஎம் வைப்போம் அவர் அவர் முன்னாடி வந்து விளையாடணும்னு என்னை கூப்பிட்றாங்க எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் நாங்கள் வந்து நாளைக்கு இன்றைக்கி வராருமாங்க நாளைக்கு தான் அவர் அது வரைக்கும் அங்கே நின்று பார்த்துருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவார் ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேலை இருக்கும் கொடுக்கணும்னு கொடுத்து விளையாண்டேன் என்னென்னா கவசக்கலைன்னு ஒரு கலை அதில் வந்து செங்கலை தூக்கி அடிப்போம் ஒரிஜினலாக தலைவர் இருக்கிறனால புளியங்கொட்டையை வச்சு அடித்தாங்க புளியங்கொட்டை அடிக்கும்போது புளியங்கொட்டை சுற்றுற நான் கம்பு சுற்றுற பார்த்துல நம்ம கொடையை சுற்றினா அப்படியே தண்ணி மேலே சுற்றலாம் அப்போ புளியங்கொட்டை கீழே உழவே இல்லை சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு தலைவர் மேலேருந்து பார்த்தோன்னே அப்புறம் ராகவானந்தம் தொழிலாளர் நல்ல அமைச்சர் அவர் கூப்பிட்டவனை மேலே கூப்பிட்டுவான் அதாரு நான் விளையாட்டி நிற்கிறேன் வேற்று விரும்பி தண்ணியாக ஊற்றிட்டு மூச்சு வாங்கி நிற்கிது கையை பிடிக்கிறார் முனிஷு கை பிடிச்சி தான் எழுத்துகிட்டு போகிறாரு கண்டு போய் மேடையில் விட்டார் தலைவர் பார்த்து ஒரு சனம் அப்படியே பிடிச்சி அணைச்சிக்கிட்டார் அடடா அதாவது ரெண்டு நாள் வெயிட் பண்ணிலாம் பார்த்துருக்கேன் தலைவரே இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருக்கு அணைச்சது இல்லாமல் கூட சார் மூச்சு வாங்கலையா அப்படியே தட்டி கொடுத்து தடவி விடுறாரு அடடா ஏன்னா அவரும் ஒரு பெரிய ஸ்டன்மேன் கண்டிப்பாக அதில் அவர் தடவை கொடுத்து அப்புறம் என்ன வேலை செய்கிறான்னாரு காசு அடிப்பாங்க யாராவது அடித்தா காசு கொடுப்பாங்க என்ன சொல்கிறான்னாரு இன்றைக்கி பேசணும் நாளைக்கு வா சொல்லி ஒரு இந்த ஹோட்டலில் தங்கியிருப்பேன் காலைல வாங்கினார் அப்புறம் அவர் போயிட்டு அடுத்த நாள் ஹோட்டலுக்கு போகும்போது நிறையா போலீஸ் ஏகப்பட்ட போலீஸ் அங்கே ஆஹா நம்மளை பிடிக்க தான் அவ்வளோ போலீஸ் நிற்குது நம்ம வேறு நேற்று யாரை கேட்டாலும் அடிப்போம்னு சொல்லிட்டோம் அப்படியே நின்று இருந்தேன் அப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ முசிறி புத்தன் அவர் வந்து என்ன இங்கே நிற்கிறான் நிறைய தலைவர் கூப்பிட்டாரு தலைவர் புறப்பட போகிறார் எங்கன்னு நின்றுட்டுருக்கவா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனார் தலைவர் செம்ம டென்ஷன் என்னை பார்த்தோன்னே அது நேரத்தான் பார்த்துருக்காரு அதுக்குள்ளே என் மேலே கோவம் உன்னை எவ்வளோ எப்போ வர சொன்னால் எப்போ வரா நல்லா கிளம்பிட்டேனே நிறைய பேசணும்னு வச்சேன் அப்படின்னாரு போலீஸ்ன்னு இருந்தியா போலீஸை உனக்கண்ணே இல்லை ஏன்னா போலீஸில் என்னை பிடிச்சிருவாங்க என்னன்னாரு இது மாதிரி சொன்னோன்னே விழுந்து விழுந்து சிரிச்சு கதெல்லாம் தனியாக இருக்குது இப்படியா இருப்பாங்க இவ்வளோ பெரிய கலை வச்சுருக்கா நீ சென்னைக்கு வா சொல்லி சென்னைக்கு வர சொல்லிட்டு போனார் அப்படி தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அவர் மூலிமா சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் உங்களோட சினிமா பயணம் எப்படி ஆரம்பிச்சது எப்படி அதான் சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு பஸ் ஏறினா நிறைய மேம்பாலம்லாம் குறுக்கலை போய்க்கு அது எப்போ ஒரு நாள் வரும் திருச்சிலேருந்து ஏறினா இங்கே ஒரு 10-12 மணி நேரம் கழிச்சு தான் வரும் கண்டிப்பாக அப்படி வரும்போது தாம்பரத்தில் வந்து இறக்கி விட்ருவாங்க இப்போ கிண்டியில் இறக்கி விட்றாங்க அசோக் நகர் இறக்கி விட்றாங்க இறங்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன் போலீஸ் என்னை பிடிச்சி போயிட்டாங்க அங்கேயுமா என்னடா அது சென்னைக்கு வந்தோடனே போலீஸ் பிடிக்குது அப்படின்னு நினச்சா அங்கே ஸ்டேஷனில் நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க அது உள்ள வண்டியில் கூட்டு போயிட்டு என்ன மட்டும் வெளியே அந்த வெளியேனா உள்ள ஸ்டேஷனில் ஒரு சேரில் உட்கார சொல்லிட்டு மற்றெல்லாம் ஜெயிலில் கம்பியில் லாக் பண்ணிட்டாங்க ஒன்றுமே புரியல என்னடா அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது என்ன 5 மணி ஆகும் அவர் இன்ஸ்பெக்டர் வந்து நீ போ அப்படின்னாரு என்ன சார் நீங்கள் பிடிச்சி வந்தீங்க எதுக்கு பிடிச்சிங்க எதுக்கு அனுப்புறீங்க நீ ஒரு செயின் போட்டிருக்கா இந்த ஏரியா வந்து பயங்கர திருட்டு ஏரியா ஓ செயின் அறுத்துட்டு போயிடுவாங்க சரி நீ ஊர்லேருந்து வந்த மாதிரி இருக்கு ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல கண்டிப்பாக அதனால் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாரு சார் ஒரு வேளை அவன் செயின்லாம் என்ன பிடிச்சான்னா அவன் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் அட்மிட் ஆகணும் சார் இன்னும் நீ அவ்வளோ பெரிய அங்கே சொல்லிட்டீங்களா சார் அவர்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஆளானாரு ஆமாம் சார் நான் சிலம்பத்தில் இது மாதிரி இதெல்லாம் சொல்லி எம்ஜிஆர் வர சொன்னார் சொன்னது தான் அவ்வளோதான் சார் அவர் அப்படியே ஆடிப்பட்டார் ஏன் நேற்று சொல்ல வேண்டியதுதானே இல்லை சார் நீங்கள் கேட்கல சரி என்னெல்லாம் செய்வானார் இந்த லட்டி ரெண்டு கொடுத்தாங்க செடி குச்சி மாதிரி உள்ளே பூந்து அங்கேயே சுற்றுறேன் கை தட்டி அவர் கொண்டு போய் என்னை வீட்டில் விட்டு போனார் காரில் ஜீப்பில் ஸோ ஃபஸ்ட் அனுபவம் தலைவர் சொன்னோடனே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து நம்பவே இல்லை போயா ஒன்றே அது எம்ஜிஆருக்கு போகிறார் வேலை இல்லை அவருக்கு நம்பவே இல்லை நான் எம்ஜிஆர் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக பக்கத்தில் வரும் குன்றத்தூரில் பக்கம் தான் தெரியல அப்புறம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் டிவி கிடையாது ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு ஃபோன் பண்ணால் நம்ம தபால் ஆஃபீஸில் போய் பண்ணி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஃபோன் கிடைக்கும் லைன் கிடைக்கும் அது மாதிரி ட்ரங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் குன்றத்தூரில் அங்கே சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு சிலம்பம் விளையாடுறாங்க ஆதித்ய பூஜைக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ டிவிலாம் இல்லைன்னா பொதுமக்கள் எல்லாம் அங்கே பரிமளம்னு ஒரு தேட்டரும் இன்னொரு தேட்டர் ரெண்டே தேட்டர் தான் ரெண்டு தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் சனி ஞாயிறுலாம் டிக்கெட்டே கிடைக்காது கிடைக்காது விளையாடாமல் உட்காந்து எல்லாம் பார்த்துருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ரத்தம் அப்படியே சூடாகிட்டே இருக்குது சுற்றணும் அப்படின்ட்டு மேடையில் போய் கேட்டேன் நான் சுற்றுறேன் அப்படின்னு
எந்த ஒரு நாங்கள் திருச்சிங்க எவ்வளோ நாளாக கற்றுக்கானுங்க சும்மா ஒரு 30 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே தான் கற்றுருக்கேன். சுற்றி வேணுமா சுத்தம் கொடுங்கண்ணே அவ்வளோதான். சுத்தின வேகத்தில் அந்த மைக்கை வச்சு நாங்கள் குன்றத்தூர் பஜார் ஏதாவது சவுண்டு அவ்வளோ உசு உசு உசுன்னு சவுண்டு சவுண்டை பார்த்தோம்னா எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஒரே கைத்தட்டலுங்க. அப்புறம் நுங்க்சா எடுப்பில் வச்சுருப்பேன். அப்போ நுங்க்சா சுற்றுறேன், எங்கள் சுருள் கடை சுருள் எடுத்து குத்துறேன், குத்து ஒரு சன்னு ஒன்று அது கராட்டை கட்டச்சு எல்லாம் பண்ணுனேன். அலறிச்சு முடிச்சு அப்படி நின்று வணக்கத்தோடனே பக்கத்தில் சிவன் கோயில் அங்கே அந்த மாலெல்லாம் எடுத்து வந்து எனக்கு போட்டு 1 ரூபா 2 ரூபானி 350 ரூபா அப்போ அப்போ 77 எனக்கு 77 கட்டு அப்போ அவ்வளோ பணம் கிடச்சி அதான் செலவாச்சு. என்னென்னா அந்த கூடல எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. எங்கள் அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ சண்டை கற்றுக்கான்னு எனக்கு தெரியவே தெரியும், சொல்ல வேண்டியதானே இல்லைண்ணா நான் சண்டை கற்றுக்கேன். அதுக்கு தானே தலைவர் கூப்பிட்டாரு, உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுருவாரு. ஆனால் இன்றைக்கே ஊருக்கு பேக்கப் பண்ணி ஓடிடு. ஏன்னா இன்றைக்கி போய் நான் செஞ்சால அவங்க பெரிய ரவுடி கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் நீ யாருன்னு காமிச்சிருக்கா இப்போ ஓடிடு. நான் நைட்டு வந்து உனக்கு தாம்பத்தை வந்து பஸ் ஏற்றி விட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இது இல்லைப்பா, அவங்க வந்து காலையில் ஒன்று அடிப்பாங்க, நீ வேணால் எழுதி வச்சுக்க. அந்த மாதிரி அடிப்பாங்களே, எத்தனை பேர் வருவாங்க? 10-15 பேர் அடிச்சிருவோண்ணா. 10 பேர்லாம் என்ன சண்டை போட முடியாது. ஒரு குத்து குத்துனா 1 மாதம் ஆகும் எழுந்திருக்கிறது. அப்படிங்களா நீ வேண்டாப்பா நீ வா. இல்லைண்ணா நான் காலையில் தான் போவேன், இப்போ நைட்டு போக மாட்டேன். நைட்லாம் பஸ் இல்லை, அங்கே போய் உட்கார முடியாது. உட்காருறேங்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாசப்பில் உட்காந்துருக்காங்க வெளியில், ஒரு பயத்தில் அவர் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி 5 மணிக்கு பசங்க வரானுங்க, வராங்க. எங்கே அவர் பார்க்கணுங்க? இல்லை அவர் இல்லை பார்க்க முடியாது. நான் கரெக்டாக காதை தொடர்ந்து வந்துட்டேன், எல்லாம் காலில் விழுந்தானுங்க. ஆ ஃபைட் கற்றுக் கொடுங்க எங்களுக்கு. அடடா பாருங்கள் ட்விஸ்ட்டு. எங்கள் அண்ணன் உனக்கு ஒரு ஆச்சரியம் ஆகி போச்சு. பரவாயில்ல அவனை கற்றுக்கிறதுக்கு தான் வராங்க. ஓகே இன்னும் எம்ஜாட்டை போகணும், எம்ஜாட்டை அனுப்பிச்சு விட்டாங்க. தலைவர் வீட்டுக்கு போய்ட்டோம். அப்போ என்னென்னா அங்கே மாவட்ட மகளிர் அது ஒரு மகளிர் இது அண்ணாத்தி மகளிர்னு ஒரு குன்றத்தூர் ஒரு அம்மா, அந்த அம்மா கூட தான் அனுப்புகிறாரு. போனால் அங்கே வெளியில் வந்து ஒருத்தர் ஆஃப்டர் ஏர்போர்ட்டோட பேர் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். அவர் வந்து பார்த்துட்டு என்னென்னோன்னு இல்லை அப்படின்ட்டு இப்போ பார்க்க முடியாத தலைவர கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருன்றாங்க? நான் திருச்சியிலேருந்து வரேங்க. தங்கம்மா உன் பேர்? ஆமாம். உள்ளவா சொல்லிட்டு போயிருக்கார் தலைவர். அதாவது திருச்சியிலேருந்து ஒருத்தன் வருவான், தங்கவனே அவன் பேர், நீ இல்லைன்னா வெளியே போயிடுவான் பாட்டுக்கு, உள்ளே விடுவேன்னு சொல்லி வச்சுருக்காரு. உள்ளே கூப்பிட்டு போகிறேன், இந்த அம்மா நான் கூப்பிட்டு போகிறேன் உள்ள. அந்த அம்மா தலைவர் அவளை பக்கத்தில் பார்த்ததே இல்லையா, என் கூட தான் வந்து பார்க்குறாங்க. அடடா பார்த்தேன். வந்தாரு, வந்தோடனே என்னை கூப்பிட்டு பேசினார். பேசிட்டு வந்து என்றைக்கு வந்தார் நான் அப்பவே வர சொன்னார். இல்லை எங்கள் அண்ணன் நம்பவே இல்லை. தலைவர் சொன்னார், தலைவர் சொல்கிறதா போப்பா நீ வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நம்புறாங்க? அது சிலம்பம் ஒன்று விளையாண்டேன் குன்றத்தூரில், அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. சரி சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். என்ன கை கூட்டினார், மூந்து பார்த்தார் கையை. சாப்பிட்டேனே போய் சொல்லக்கூடாது, போய் சாப்பிட்டு உட்காரு, நான் மத்தியானம் வரேன்ட்டு போயிட்டேன். அதாவது ஒரு தாய் மட்டும்தான் அதை வந்து மூந்து பார்க்குறதுலாம் ஒரு தாய் கண்டிப்பாக அதை அவர் செஞ்சார். அங்கே தடவை கொடுத்தாரு. இங்கே மூந்து பார்க்கும்போது அவர் தெய்வமாக தான் தோணினார். சாதாரண மனுஷனாலாம் தோணலை, இப்போவும் நான் அவர் தெய்வமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு மாமனிதர். அவர் மத்தியானம் வந்தார், என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். அப்படியே ரெகுலராக அவர் வீட்டில் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அவர் ஸ்விம்மிங்கில் குளிப்பார். அங்கே இதெல்லாம் ஜாலி வீட்டிலேயே இருந்து கம்ப அவரும் என்கிட்ட கம்பளையாக இருந்தார். அவர் வேகம்லாம் அவர் அட்டினா பல்லுன்னு விடும் வெயிட்டு அவ்வளோ வேணுமோ. நான் சகப்பாக இருக்கார், பலமே இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கார் அவரும். அவர் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சி, அவருக்கு எல்லா விளையாட்டுலையும் நான் கரெக்டாகவும் பிடிச்சி. அப்புறம் அப்படியே இருக்கும்போது சரி சினிமாவில் சேர்ந்துருனே ரொம்ப நாளாக இருக்க சினிமாவில் சேர்ந்தானார். சினிமானா எனக்கு அது ஒன்றுமே தெரியாதா ஒன்று இல்லையா, நான் ஓகே தான் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே தான் என்ன இருந்தாலும் சரி அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணார், எங்கள் சண்டையில் அப்போ வந்து தர்மலிங்க மாஸ்டர் அதாவது தலைவரோட பாதுகாவலர் இருப்போம் அந்த காலத்தில். ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு பையன் அனுப்புகிறேன் சேர்த்துக்க, அடுத்த நாள் காலைல போக சொன்னார் போனேன். எனக்காக அவங்களாம் வெயிட்டிங்க, நான் தானே வெயிட் பண்ணேன். அவங்க வெயிட்டிங் எல்லாரும் தலைவர் ஆளாக அனுப்புகிறாரு, நான் ஷார்ட்டாக அப்படி போய் நிற்கிறேன். இவன் சண்டையில் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க, எனக்கு கேட்குது. என்னப்பா என்ன சண்டையில் என்ன தெரியுங்கிறாரு. நான் சொல்கிறேன் மாதிரி சிலம்பம் மாதிரி கலையெல்லாம் தெரியும். சரி ஓகே சரிப்பா ஓகே சேர்த்துக்கப்பா. ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ற தலைவர் சொல்லிட்டாங்க, சேர்க்கவே சொல்லிட்டேன். சேர்த்தாச்சு, தலைவர் போய் சொன்னேன் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. சரி இனிமேல் நீ வந்து இங்கே வந்து ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாத, தொழில் பாரு, வரும்போது வா, ஒன்றும் பிரச்சனை. எப்போ வேணும் வீட்டுக்காக தொடங்குவா. நானும் 1 வருஷம் 2 வருஷம் அலையிறேன், ஒருத்தர் சட்டம் இல்லை, தொழில் தரவே இல்லை, யாரும் பார்க்கல இல்லைக்கா நம்மளோட திறமையை. இப்போ வந்து தலைவர்கிட்ட ஒரு வாட்டி போகும்போது கேட்குறாரு, என்னென்னு ஒருத்தர் வேலை தரலைங்க சும்மா தான் போய்கிட்டு இருக்கேன். சரி உன்னை ஃபோன் பண்ணி சங்கர்னு ஒரு மாஸ்டர், இதய கண்ணி படம் பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் தான் ஃபைட் மாஸ்டர், இவரும் தலைவரோட பாதுகாவலர். உடனே வேலை கொடு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் மலையாள படம் மம்முட்டியும் மோகன்லாலும் நடித்த மலையாள படத்தை கூப்பிட்டு போகிறார். அங்கே என்னை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க.
சீனியர் இருக்காங்களா, அவங்க என்ன செய்வா அப்படின்னு கேட்பாங்களா, கிக் அடிச்சோம் அப்படிங்கும் ஃபைட் அப் ஸ்டைலாக அனுப்பினா, இல்லை இல்லை நீ ஓரமாக இல்லை ஓரமாக்க வச்சுட்டாங்க. மாச கடை நல்ல மாசம் தலைவர் அமைச்சார் யாருன்னா குடியா, எனக்கு ஃபைட் பண்ணவே விடாமல் சம்பளம் மட்டும் கொடுத்தாங்க, ஃபைட் பண்ணல தடுக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் யார் கூப்பிடுவோம் அடுத்த வாட்டி, யாரும் கூப்பிடல. கண்டிப்பாக இப்போ அதே மாதிரி ஒரு ஆயுத பூஜை எங்கே யூனியனில் ஸ்டண்ட் யூனியனில் உள்ள போது இன்றைக்கி நம்ம திறமை காமிச்சோன்னு போகிறேன். போகும்போது அவங்க வந்து நீ மெம்பரானு கேட்குறாங்க, ஐடி கார்டு எடுக்கிறதுக்கான மெம்பர் தாங்க விளையாடு. நான் சுற்றின வேதத்தில் கம்பு உடஞ்சி போச்சு வேகத்தில், அப்புறம் நுங்சாக்கு எடுத்து சுற்றுறேன், சுருள் வச்சுருப்பேன் அப்போ சுருள் சுற்றுறேன், எல்லாம் சுற்றினோடனே அன்னைக்கே ஆம்பூர் ஆர்எஸ் பாபு சில்க் சிம் தான் டூப்போம் அன்னைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் நான் அடுத்த நாள் காலையில் புக் ஆச்சு. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் பீக், வீட்டில் நிற்கிறதுக்குலாம் இடம் கிடையாது, சாப்பிட கூட டைம் கிடையாது. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இது இது வச்சு எல்லாமே கிண்டி கொடுப்பாங்க, அதை அப்படியே ஒரு வாய் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படி அந்த அளவு பிஷாக இருந்தது சார். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. அவனால தான் இந்த அளவுக்கு சினிமாவில் இன்றைக்கி உழைச்சி இன்றைக்கி வந்து 1672 படம் ஃபைட் மாஸ்டராகவும் உலகத்தில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இப்போ தான் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4500 படம் ஸ்டன் நடிகர் டூப்பு அது வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் எல்லாத்துக்கும் விட அமெரிக்காவில் எனக்கு 4.5 நிமிஷம் நியூஸ் போட்டாங்க, பெரிய சேனலில் நியூஸ் போட்டாங்க. அது வந்து புரட்சி தலைவரோட ஒரு ஒரு அவரோட இன்னும் என்னை பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. புரட்சி தலைவருக்கு கரம் கோபீஸ்வரம் தாழ்த்தி அந்த வணக்கத்தை நன்றி இப்பவும் சொல்லிக்கிறேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவருக்கு.